நாட்டை மீட்டெடுக்க நாம் தயார். வாய்ப்பை வழங்குங்கள் ராணுவ தளபதி அதிரடி. ராஜபக்ஷ குடும்பத்துக்கு பல தடி. நாடாளுமன்றிலிருந்து வெளியேற்றப்படவுள்ள பஷ்யல் இலங்கைக்கு வரவுள்ள வெளிநாட்டவர்களுக்கு முக்கிய தகவலை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய ரணில். இங்கிலாந்தில் பல்பொரு லங்காடி ஒன்றில் மர்ம வாயுனால் நிலை குலைந்த மக்கள். இந்தியாவிற்கு காத்திருக்கும் ஆபத்து. அமெரிக்க உளவுத்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கொலை அச்சுறுத்தல். ராஜபக்ஷவினர் இருக்கும் வரை ரணில் அல்ல புத்தர் வந்தாலும் நாடு முன்னேறாது. 2000 உக்ரைனிய ஆஷோ படையினர் ரஷ்யாவிடம் சரணடைந்தனர். மரியபோல் ரஷ்யா வசம். நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலையிலிருந்து நாட்டை மீட்க எம்மாலான சகல ஒத்துழைப்புகளையும் பெற்றுக் கொடுத்து வருகின்றோம். எமக்கான சரியான வாய்ப்பு வழங்கப்பட்டால் நாம் செய்து காட்டுவோம் என ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதிகளவான பகுதிகளில் ராணுவம் விவசாயத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், அதேபோல் ராணுவத்துக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய தேசிய உற்பத்தி செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ள அவர், கோவிட் வைரஸ் பரவல் நிலைமைகளின் போதும் ராணுவம் பாரிய சேவையை செய்ததுடன் தற்போதும் பல்வேறு நெருக்கடி நிலைமைகளிலிருந்து மக்களை மீட்கவும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க மாலான சகல வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும். அதற்கு எமக்கான சரியான வாய்ப்பு வழங்கப்பட்டால் செய்து காட்டுவோம். எம்மால் முடியாது என்று ஒன்றுமே இல்லை. எந்த சவாலையும் சந்திக்க நாம் தயாராக உள்ளோம். எனினும் மக்களின் ஐக்கியமும் ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என்றார். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள 21வது சட்டத்தின் மூலம் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வாய்ப்பை நிரந்தரமாக நீக்கவுள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதன்படி தற்போது இரட்டை குடியுரிமை பெற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆசனங்களும் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். 21வது திருத்தத்தை கொண்டு வருவதன் நோக்கங்களில் இதுவும் ஒன்று என அவர் மேலும் தெரிவித்தார். அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவ்வாறு தெரிவித்தார். இதன்படி தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள பஷ்யல் ராஜபக்ஷ இரட்டை குடியுரிமையை கொண்டிருப்பதால் அவரின் நாடாளுமன்ற உறுப்புரிமை நீக்கப்படும் என நீதியமைச்சர் தெரிவித்தார். இலங்கையில் வித்தியாசமான ஒன்றை அனுபவிக்க விரும்பியும் வெளிநாட்டவர்கள் இந்த நேரத்தில் நாட்டுக்கு வரலாம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு மத்தியில் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவது பாதுகாப்பானதா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு கூறியுள்ளார். எந்த நேரத்திலும் வெளிநாட்டவர்கள் செல்வதற்கு இலங்கை பாதுகாப்பானது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என பிரதமரிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. வித்தியாசமான அனுபவத்தை விரும்புகின்றவர்கள் இங்கு வரலாம். ஒருவேளை அவர்கள் போராட்டங்களை ஆதரிக்கலாம். இலங்கை ஜனாதிபதியை வீட்டுக்கு போங்கள் என்ற பதாதைகளை ஏந்தியவாறு அவர்களால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முடியும். அல்லது பிரதமர் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற பதாதைகளை ஏந்தி போராட்டம் நடத்தலாம். நீங்கள் விரும்பிய எதை வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்கள் எல்லாவற்றையும் இலகுவாக எடுத்துக்கொள்வதில் மகிழ்ச்சி. ஆனால் இது ஒரு தீவிர பிரச்சினை. சுற்றுலாத்துறையானது வளர்ந்து வரும் சந்தையில் மிக முக்கியமான வருமான ஆதாரங்களில் ஒன்றாகும். சுற்றுலா பயணிகள் வரக்கூடாது என்கின்றீர்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி என பிரதமரிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அதற்கு பதிலளித்த பிரதமர், சுற்றுலா பயணிகளின் வருகையை நாங்கள் ஊக்கமிழக்க செய்யவில்லை. ஆனால் வெளிநாட்டு கையிருப்பு தட்டுப்பாடு, நாட்டில் நிலவும் போராட்டங்கள், அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு போன்ற காரணங்களால் அவர்கள் தற்போது இலங்கைக்கு வரமாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் என பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தின் பர்மிங்காமில் உள்ள பல்பொரு லங்காடி ஒன்றில் வாடிக்கையாளர்கள் சிலர் திடீரென நிலை குலைந்து வீழ்ந்துள்ளதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. லாங் பிரிட்ஜ் என்ற இடத்தில் அமைந்துள்ள சைன் ஃபாரின்ஸ் பல்பொரு லங்காடியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உள்ளூர் நேரப்படி காலை 10 மணி அளவில் அந்த பல்பொரு லங்காடியில் அபாயத்தை ஏற்படுத்தும் பொருள் ஒன்று தொடர்பில் ஒரு சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த வாடிக்கையாளர்களுக்கு திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டுள்ளது. 7 பேர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு நிலை குலைந்து சரிய உடனடியாக அவசர உதவிக்குழுவினர் அங்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். இங்கிலாந்தின் பல்பொருள் அங்காடியொன்றில் மர்ம வாயுவால் நிலை குலைந்த மக்கள் சற்று முன் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம், 150 வாடிக்கையாளர்கள் பல்பொருள் அங்காடியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட 7 பேருக்கும் அங்கேயே வைத்து உடனடி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருவர் மருத்துவமனைக்குள் கொண்டு செல்லப்பட்டார்கள். என்ன நடந்தது என்பது குறித்த விவரங்களை காவல்துறையினர் வெளியிடாத நிலையில் சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் ஏதோ ரசாயன வாயு கசிவு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த பல்பொருள் அங்காடியை சுற்றிலும் தடைகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அப்பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு காவல்துறையினர் மக்களை அறிவுறுத்தியுள்ளனர்.
பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை நவீனப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்காட் பேரியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஆயுதப்படை தொடர்பான செனட் குழு கூட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் உறவு குறித்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2019 நடைபெற்ற புல்வாமா தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா பாகிஸ்தான் உறவு மோசமாகி வருகின்றது. இந்தியாவின் அணு ஆயுதங்கள் ராணுவ பலத்தை பார்க்கும் பாகிஸ்தான் தங்கள் நாட்டு அணு ஆயுதங்களை முக்கியமாக கருதுகின்றது எனவும் இதன்போது தெரிவித்துள்ளார். மேலும் 2019 புல்வாமா தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா பாகிஸ்தான் உறவு மோசமாகி இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் அணு ஆயுதங்கள் ராணுவ பலத்தை பார்க்கும் பாகிஸ்தான் தங்கள் நாட்டு அணு ஆயுதங்களை முக்கியமாக கருதுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவிற்கு போட்டியாக பாகிஸ்தான் தனது ராணுவ பயிற்சியை வழங்கி வருகின்றது எனவும் இது நிலைமையை மேலும் மோசமாக்கலாம் எனவும் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரி கூறியுள்ளார். கிளிநொச்சி முரசுமோடி பகுதியில் சட்டவிரோத மணல் கல்வியில் ஈடுபட்டு வரும் மணல் மாஃபியாக்களால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரனுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இன்று மாலை கிளிநொச்சி காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் சட்டவிரோதமாக மண் கல்வியில் ஈடுபடும் மண் மாஃபியாக்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரனுக்கு 07-6-6-7-4-1-0-7-0-7-6-7-4-2 ஆகிய 4 தொலைபேசி இலக்கங்களிலிருந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முரசுமோட்டை மருதங்குளம் பகுதியில் சட்டவிரோத மண்ணகழ்வு பணிகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையாக செயற்பட்டு வந்த கரச்சி பிரதேச சபையின் வட்டார உறுப்பினர் நந்தகுமாரின் வீடும் நேற்றிரவு மணல் மாஃபியாக்களால் சேதமாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சேதமாக்கப்பட்ட வீட்டினை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ள நிலையிலேயே இவ்வாறு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ராஜபக்சனவரை வைத்துக் கொண்ட ரணில் புத்த பகவான் வந்தாலும் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அலின் பண்டார நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். குரக்கன் சால்வையின் படம் இருக்கும் வரை நாடு முன்னேறாது. ராஜபக்சவினர் சம்பந்தப்பட்டுள்ள அரசாங்கம் சுனாமியை விட நாட்டுக்கு பாரதூரமான சேதங்களை ஏற்படுத்தும். நல்ல மனிதர்களை இணைத்துக் கொண்டு உண்மையான சர்வகட்சி அரசாங்கத்தை உருவாக்கியிருந்தால் மக்கள் வரிசைகளில் நிற்கும் நிலைமை ஏற்பட்டிருக்காது. குறைந்தது மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு ஒரு மாத கால அவகாசத்தை வழங்கியிருப்பார்கள். நல்ல சூழ்நிலை ஏற்பட்டால் நாடு அபிவிருத்தி அடையும் என்பதுடன் முதலீடுகளும் வர ஆரம்பிக்கும் எனவும் நலின் பண்டார கூறியுள்ளார். உக்ரைன் மரியஃபோலில் ஏறக்குரிய 2000 அசோஸ்ட் காவல்துறையினர் தம்முடன் தங்கியுள்ளனர் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது. இதனையடுத்து சரணடைந்த உக்ரைனிய துருப்பினரை ரஷ்யர்கள் பேருந்துகளில் ஏற்றிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மரியஃபோலில் ரஷ்ய படையினரால் முற்றுகையிடப்பட்ட அசோஸ்ட் இரும்பு ஆலையில் சிக்கொண்டிருந்த உக்ரைன் படையினரே கிரெம்லின் படைகளினிடம் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த எண்ணிக்கை உறுதி செய்யப்படவில்லை. இந்த சரணடைவை தொடர்ந்து மரியஃபோல் நகர் முழுமையாக ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. குறித்த ஆலையில் இருந்த சுமார் 1700 படையினர் தங்கள் ஆயுதங்களை கலைந்திருக்கலாம் என்று இங்கிலாந்தின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சரணடைந்தவர்கள் ரஷ்ய கட்டுப்பாட்டு பகுதிக்குள் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் ஆலையில் இருந்து மேலும் பல உக்ரைன் படையினர் வெளியேற்றப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அசோ படைப்பிரிவு உக்ரைனில் 2014 ஒரு தன்னார்வ போராளியாக அமைக்கப்பட்டு தற்போது ஒரு தேசிய காவலர் பிரிவாக உள்ளது.